வெல்கம் டு பாலாஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நான் உங்களுக்கு மட்டன் பெப்பர் ரோஸ்ட் ரொம்ப சுலபமான முறையில் எப்படி செய்கிறதுதான் காட்ட போகிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தேடு, சுவை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து அரை கிலோ மட்டன் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த அரை கிலோ மட்டனை நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரை லிட்டர் தண்ணி வச்சு 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மீடியம் சைஸ் ஆடு. ரொம்ப பெரிய ஆடாக இருந்தால் ஒரு 6-7 விசில் நீங்கள் வந்து வைக்கணும். கொஞ்சம் சின்ன ஆடாக இருந்தால் 3-3 விசில் வச்சா போதும். நான் 5 விசில் வச்சு வேக வச்சுருக்கேன். உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ நமக்கு மட்டன் வந்து ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்து இதை மசாலா ஒன்று நம்ம தயார் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 ஸ்பூன் மல்லி விதை நல்லா வந்து வறுத்து எடுக்கணும். இதை மல்லி விதை 3 ஸ்பூன் மல்லி நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. மல்லி விதை அப்படியே ஒரு தட்டில் கொட்டிக்கோங்க. எல்லாம் நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பொடி பண்ணணும். அடுத்து 3 ஸ்பூன் மிளகு. இது கொஞ்சம் மிளகு நம்ம அதிகமாக சேர்க்கணும், அதனால தான் 3 ஸ்பூன் எடுத்துருக்கேன். பேன் நல்லா இப்போ சூடாக இருக்கும். 1 நிமிஷத்துக்குள்ளவே இது வந்து வறுபட்டுடும் மிளகு. அரை ஸ்பூன் சீரகம். இதெல்லாம் ஒரு 10 செகண்ட் கூட ஆகாது, டக்குன்னு வந்து பொரிஞ்சிடும். 1 ஸ்பூன் சோம்பு பெருஞ்சீரகம். இப்போ ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பேன் சூட்டிலே வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 4-5 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1 பட்டைத்துண்டு. ஒரு 4 காஞ்ச மிளகாய். ரெடியாகிடுச்சு. இதையும் அதில் சேர்த்துருங்க. இது நல்லா ஆறட்டும். இது ஆறின பிறகு தான் நம்ம வந்து பொடி பண்ண போகிறோம். இது ஆறட்டும், வெயிட் பண்ணுவோம். ஆறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ண போகிறோம். பொடி பண்ணிட்டு வந்துடுறேன். பொடி பண்ணியாச்சு. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு வாணலி வச்சுக்கோங்க. ஒரு 50-60 ml எண்ணெய் விட்டுக்குங்க. இந்த எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது, மீடியம் சைஸ். இந்த வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு வதக்கணும். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 4-5 நிமிஷம் ஆகும். வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. ஒரு பச்சை மிளகா 2 ஆக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பில, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் இதை வதக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃப்ளேம் நல்லா கம்மி பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பொடியை சேர்க்குறோம். பா, நல்லா வாசனை கம்மகமான வருது அந்த மசாலா பொடி சேர்த்த உடனே. மிளகோட வாசனை தான் நல்லா அதிகமாக வருது. ஏன்னா நம்ம மிளகு வந்து அதிகமாக சேர்த்துருக்கோம். ஏன்னா டிஷ்ஷே வந்து மட்டன் பெப்பர் ரோஸ்ட் இல்லையா, அவ்வளோதான். இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், அதை சேர்த்துக்கலாம். அந்த வேக வச்ச தண்ணியோடு தான் சேர்க்கணும். அந்த தண்ணியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது. 1/2 லிட்டர் தண்ணியில் 1/2 கிலோ கறியை வேக வைக்கணும், அவ்வளோதான். இப்போ ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சுக்கோங்க. உப்பு வந்து போட தேவையில்லை. ஏன்னா நான் கறி வேக வைக்கும் போதே உப்பு போட்டு தான் வேக வச்சேன்னு உங்ககிட்ட சொன்னேன். ஏன்னா அப்போ தான் கறியில் நல்லா உப்பு ஊறும். நீங்கள் பத்தலைனா மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ இந்த தண்ணி வந்து சுண்டி வர்ற அளவுக்கு இது வந்து கொதிக்கணும். இதுக்கு டைமிங் கிடையாது. இந்த தண்ணி சுண்டி வர்ற அளவுக்கு கொதிக்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு 15 நிமிஷம் ஆகும். மூட வேண்டாம், கொதி வரட்டும், வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொதிக்குது தலை தலைன்னு. அப்படியே ஓப்பன்லேயே வந்து கொதிக்கட்டும், மூட வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி மட்டும் விடுங்க. ஹை ஃப்ளேம் வைங்க. தண்ணி அப்போ தான் சீக்கிரமாக சுண்டும் உங்களுக்கு. 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். கொஞ்சம் தண்ணி நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு 10 நிமிஷம் தான் தண்ணி நல்லா சுண்டிடும். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் கருப்பு மிளகு பொடி போட்டுருங்க.
கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு சும்மா ஒரு 30 செகண்ட் ஒரு கிண்டு கிண்டுங்க, போதும். நல்லா வாசனையாக இருக்குது. அருமையான மட்டன் பெப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். வாசனை நல்லா கமகமன்னு வருது. நல்ல சுவையான மட்டன் பெப்பர் ரோஸ்ட் சீக்கிரமே நம்ம வந்து செய்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளைன் பிரியாணி, இல்லை ஒரு சாம்பார் சாதம், இல்லை ஒரு கறிக்குழம்பு சாதம், இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரசத்துக்கு செமத்தியான காம்பினேஷன் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பாலாஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.